ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மூக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அந்த மூக்கடலையை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவாக வேகக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். இப்போது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டளவு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக புதினா அண்ட் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நீலவாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச மூக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மூக்கடலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மூக்கடலை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த தண்ணியவே தான் சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் மேலே இன்னும் கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறமா இதை உடனே ஓப்பன் பண்ணிடாமல் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய மூக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். அவ்வளோதான் இந்த சிம்பிளான ரெசிப்பியை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.